சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது செய்யப்படுகிற ஒரு மிகப்பெரிய மோசடி. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் சிறையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு நம்முடைய சட்டங்களில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலைன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலைமை ஏற்படும் கனவிலும் கருதி இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக இருக்கலாமா இல்லையான்ற விஷயத்தையே டீல் பண்ணாமல் போனதுக்கு காரணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக கேவலமாக தமிழக இந்திய அரசியல் மாறும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் கற்பனை கூட பண்ணவில்லை. அப்போ இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிற ஒரு கேஸை வந்து இவ்வளவு தூரம் மீண்டும் மீண்டும் அதை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இப்ப திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு ரொம்ப அவசரமா போய், உச்ச நீதிமன்றம் அவசரமால எங்களை விசாரிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு தேதி கொடுக்குற அளவுக்கு இப்ப இருக்கு அப்படின்னா, ஏன் இவ்வளவு அவசரம்? எந்த புள்ளியில் திமுகவை இதை வந்து பாக்குறது? கேள்வி நல்ல கேள்வி, ஆனா கேட்ட நபர் தான் தவறான நபர். நீங்க இதை கேட்க வேண்டியது முதலமைச்சர் கேட்கணும். செந்தில் பாலாஜி வழக்கு திரும்பவும் பேசுபொருளா மாறி இருக்கு. ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிறைய கிரவுண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க, அதுல குறிப்பா வந்து அவருடைய மருத்துவ காரணிகளை வந்து ஒரு காரணமா பார்க்க முடியாது அப்படிங்கறது ஜட்ஜ்மெண்ட் காப்பில இருக்கு. இதெல்லாம் செல்லாது, இந்த போட்டோ எல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாதுப்பா. அவன் செல்போன்ல போட்டோ எடுத்து செவ்வாய் கிரகத்துல லவ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க. ஆனா ஒண்ணு பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கப்பா. இந்த கேஸ் என்ன மாதிரியான ஒரு பாதைக்கு போகும்னு பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு, ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து. எப்படான்னு தெரியல. நீங்க கண்டிஷன் வந்து ஜாமீனில் வந்தால் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு எதுவும் கிடையாது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது, மாநில அரசுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, அவரோட கண்டிஷன் வந்து சிறையிலேயே ட்ரீட் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான். அதனால் வெளியில் வந்து தான் ட்ரீட் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்றது. அமைச்சராக அவர் தொடர்கிறார், அதனால் அவரை வெளியில் விட்டால் அவருக்கு வந்து சாட்சிகளை கொலைப்பார், விசாரணை பாதிக்கும். ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது மூணாவது, அவரோட தம்பி அவர் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஆஃபிஷியல்ஸை அடிச்சிருக்காரு சோதனைக்கு போனப்போ. அவர் வந்து இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு, விசாரணைக்கு வராம இருக்காரு. எவ்வளவு வருஷமா தோண்டிட்டு இருக்க? 15 வருஷமா. ஆமா, போலீஸ் கிட்ட மாட்டி நீ ஜெயிலுக்கு போயிருந்த எத்தனை வருஷம் தானே? 5 வருஷம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? விடுதலை ரொம்ப முக்கியம். மருத்துவ காரணங்களுக்காக தான் பெயில் கேட்டாரு செந்தில் பாலாஜி தரப்புல அவருடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ. கேஸோட மெரிட்ஸ்ல பெயில் கேட்கல. நாக்குல டிவி வந்துருச்சான், கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. கால் பாதத்துல ஈபியா? அது எப்படி ஈபிலாம் வராதே, புது ஒரு நோய் இருக்கு. ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டங்களின் படி வந்து ஒன் ஸ்டார் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா பெயில் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால மெரிட்ஸ்ல கேட்காம பியூர்லி ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல கேட்டாங்க. ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல கேட்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணும்போது முடியாது, நீ வந்து நீங்கள் வந்து சிறையிலேயே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. சிறைக்கே போறாரு அப்படிங்கிற அடிப்படையில வந்து இது ஒரு பின்னடைவா பாக்கலாமா? வாதமும் அங்க தவறா இருக்கு, அட் சேம் டைம் ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் எங்களை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றத வந்து ஒரு பின்னடைவா பாக்கலாம். யாருக்கு பின்னடைவா பாக்கலாம்? திமுகக்கும் சரி, செந்தில் பாலாஜி தரப்பு வழக்குக்கும் சரி. கண்டிப்பா கண்டிப்பா பின்னடைவுதான். ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல போய் உனக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா பின்னடைவியா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம்
அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? அவரோட அமைச்சரா இன்னும் நீடிக்கிறதே இதுல ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது. அப்ப இதுலயும் திரும்பவும் இங்க வந்து திமுகவினுடைய தரப்பு தான் இந்த ஒரு வாதத்தை ரொம்ப தெளிவா வச்சாங்க. ஆளுநரோட எந்த அளவுக்கு முட்டு முரசல் இருந்தது இந்த விவகாரத்திலயும் நம்ம தெரியும். அமைச்சரா அவரை நீடிக்க வைக்க கூடாதுன்னு ஒரு புறமும், அவரை நீடிக்க வைக்கணும் அப்படிங்கறது ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருந்தது. முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்ன சாமி வந்து ஆவாது. போயா சின்ன சாமி மட்டும் வர சொல்றேன், நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். ஒருவேளை அவர் அமைச்சர் பதவியில இருந்து விலக்கிட்டா, விலக்கி இருந்தா அவருக்கு பெயில் ஈஸியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அமைச்சரா இருக்க முடியும்? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது செய்யப்படுகிற ஒரு மிகப்பெரிய மோசடி. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் சிறையில் இருக்க ஒருத்தர் அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு நம்முடைய சட்டங்களில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலைன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இந்த நிலைமை ஏற்படும் கனவிலும் கருதி இருக்க மாட்டாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக, சிறைக்கு போகக்கூடிய அளவுக்கு அமைச்சராக இருக்கும்போதே ஒருவர் தவறு செய்வார் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒருவேளை சிறைக்கு போனால் அந்த நிமிடமே அவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்றுதான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். அந்த காலகட்டத்தின் உயர்ந்த தர்மங்கள் அவர்களை எப்படி சிந்திக்க வைத்தது? எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், திட்டிங் மவுத்தில் பிளட் வந்திங், கேட்டிங் இயர்ஸில் நோ பிளட் வந்திங். அதனால்தான் அவர்கள் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக இருக்கலாமா இல்லையான்ற விஷயத்தையே டீல் பண்ணாமல் போனதுக்கு காரணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக கேவலமாக தமிழக இந்திய அரசியல் மாறும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் கற்பனை கூட பண்ணவில்லை. இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்குது. இது வந்து இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். ஆனால் சட்டப்படி வந்து அவர் அமைச்சராக தொடர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் திமுக இதில் தீர்க்கமாக இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடை, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து வாங்கி அரசியல்வாதிங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அதான் சொல்ல வரேன். இப்ப அது என்னன்னா, இந்த குறைந்தபட்சம் அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு பிறகாது செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும், அல்லது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்க வேண்டும். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. முதலமைச்சர் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும், அல்லது பாலாஜியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அதை செய்யல, செய்யாம 2 மாசம் பொறுத்து பெயிலுக்கு போறீங்க, எப்படி கொடுக்கும் கோர்ட்டு? நக்கு செத்தப்பையில முஞ்சி மோரையும் பாரு, முஞ்சி மோரையும். அப்போ இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிற ஒரு கேஸை வந்து இவ்வளவு தூரம் மீண்டும் மீண்டும் அதை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இப்ப திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு ரொம்ப அவசரமா போய், உச்ச நீதிமன்றம் அவசரமால எங்களை விசாரிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு தேதி கொடுக்கற அளவுக்கு இப்ப இருக்கு அப்படின்னா, ஏன் இவ்வளவு அவசரம்? எந்த புள்ளியில் திமுகவை இதை வந்து பாக்குறது? உங்க கேள்வி நல்ல கேள்வி, ஆனா கேட்ட நபர் தான் தவறான நபர். நீங்க இதை கேட்க வேண்டியது முதலமைச்சர் கேட்கணும். என்னதா விசித்திரமா இந்திரா மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறேன்? இந்த துப்பாக்கூர் குத்தெல்லாம் எங்கிட்ட, நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கண்ண. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.